பாருங்கள், இன்றைக்கி வீட்டில் களி செஞ்சாங்க. களி வந்து மூணு களி மீந்துச்சு. இது நம்ம நாளைக்கு கூழாக்க போகிறோம். இது எப்படி கூழாகிறதுன்றது காமிங்களை பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ஒரு மண்பானையில் போட்டுருங்க. போட்டு அப்படியே வந்து ஒரு சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்படியே க்ளீனாக வந்து மூடி வச்சுட்டு நல்லா க்ளீனாக ஊறிகிட்ருக்கோம். நாளைக்கு காலையில் இதை வந்து எடுத்து தயிர் போட்டு அப்படியே கரைச்சிட்டு கூழ் எப்படி குடிக்கலான்ற பார்த்துடலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். இதை அதான் களி வந்து நேற்று நைட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். இது வந்து நல்லா பிசையும். இது வந்து நல்லா பிசையும். இது வந்து க்ளீன் ஒருங்க பிசைஞ்சிடலாம். இதை கூழ் வந்து க்ளீனாக கட்டி க்ளீனாக வந்து கழுவியாக இருக்கிறது வந்து களி வந்து கூழ இருந்தால் அதில் எவ்வளோ கழுவிட்டே வராது. நல்லா கரைச்சிங்க. அதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு அது வந்து தை ஊற்றிக்கலாம். தை ஊற்றிட்டு அப்படி க்ளீனாக கரைச்சிக்கலாம். கழுவியாக கூழ இருந்தால் எவ்வளோ கழுவிட்டே வராது. இது வந்து கழுவி கரைக்கலாம். இது வந்து ராகி மாவு தான் செஞ்ச களி. இது கேஸ் சத்து அதிகமாக இருக்குது. நோய் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதிகம் கூழ் வெயில் டைம் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. குளிச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடைசிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா தண்ணி வேணுன்றது தண்ணி ஊற்றிக்கலாம். க்ளீனாக கடைச்சிடலாம். வெயில் டைமில் இருந்தாலும் நீங்கள் கழிப்பு கூழ் குடிங்களோ அது உடம்பு ரொம்ப நல்லது. ரொம்ப குளிச்சா பண்ணுது. கட்டிக்கலாம். க்ளீனாக கடைச்சிங்க. தயிர் வந்து எல்லாம் தயிர் ஊற்றிடலாம். அதில் ரெண்டு தயிர் வச்சுக்கலாம். தயிர் எல்லாமே ஊற்றிடலாம். க்ளீனாக கரைச்சிடலாம். அதை வந்து கழியாக க்ளீனாக கறிக்க அப்புறம் க்ளீன் நல்லா இருக்கும். கூடுதுனா அவ்வளோ கழியாக வராது. இந்த கல்லின்றதால கழியாக அதிகமாக இருக்கும். க்ளீனாக கரைச்சிங்க. இவ்வளோங்க. இது வந்து க்ளீனாக கரைச்சாச்சு. வெயிட் டைம் குடிங்க. ரொம்ப நல்ல உடம்புக்கு கேஸ் சத்து அதிகமாக இருக்குல்ல. நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது. சிறுதானத்தில் இதுவும் ஒரு பொருள் தான். இது இதெல்லாம் கரைச்சாச்சு. எப்படி குடிச்சு பார்த்துலாம். இப்போது வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெளிப்பட அனுப்புங்க. மின் அடுத்த நிறைய தெரிஞ்சுங்க. எப்படி குடிச்சு பார்த்துலாம். இப்போ அதுங்க மூணு களி எடுத்து க்ளீனாக கூழ் கரைச்சி வச்சிட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இருக்குது, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, மிக்ஸ் ஊறுகாய் இருக்குது, மாங்காய் வச்சுருக்கோம், முள்ளங்கி வச்சுருக்கோம். எப்படி சாட் பார்த்துடலாம். இப்போது முள்ளங்கி வந்து காலையில் சாப்பிட்டீங்கன்னா எதிர்ப்பு கேஸ் ட்ரபிள்லாம் இருக்காது. கேஸ் ட்ரபிள் சரியாயிடும். ஒரு முள்ளங்கி தண்ணி போட்டு ஊற வச்சு அதை காலையில் அந்த ஒரு கிளாஸ் தண்ணியும் முள்ளங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட எதிரொலி கேஸ் ட்ரபிள் எப்பயுமே இருக்காது. நல்லா க்ளியர் ஆகும். நல்லா சாப்பிட்டா இல்லாங்க கூழ் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமல் எப்படி சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வேலை சந்தி. நன்றி. வணக்கம்.